हेलो गाइस वेलकम टू अवर चैनल टीएनपीएससी डेली इन्हीं नम्बर पाक पर सब्जेक्ट क्या ना सिक्स्थ स्टैंडर्ड ले सोशल साइंस फर्स्ट टर्म ले सिविक्स सेकंड लेसन अचीविंग ईक्वालिटी ना समनिले पेरुदल फर्स्ट लर्निंग ऑब्जेक्टिव्स ना पता नो द मीनिंग्स ऑफ प्रीजुडिस एंड स्टीरियोटाइप्स अंडरस्टैंडिंग डिस्क्रिमिनेशन एंड इनइक्वालिटी बिकम अवर ऑफ द नेगेटिव कॉन्सिक्वेंसेस ऑफ डिस्क्रिमिनेशन इदा इंद लेसन ला पाक पोरोम फर्स्ट इंट्रोडक्शन The story that we live in comprises people from various social groups who are different in many ways. அதாவது இந்த பேராகிராஃபில் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம வாழ்கிற இடத்துல நம்ம சுற்றி நிறையா விஷயம் அதாவது டிஃப்ரெண்ட்டாக நிறையா பேர் இருப்பாங்க. ஓ நம்ம ஒரு மாதிரி இருப்போம், இருக்க மற்றவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க, நம்ம ஒரு ஊரில் இருப்போம், இருக்கவங்க வேறு ஊரில் இருப்பாங்க. என்ன தான் நம்ம யூனிட்டி இன் டைவர்சிட்டியாக இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து வேறு வேறையாக தான் இருக்கும். அதுதான் ஃபஸ்ட் இதில் சொல்லியிருக்காங்க. Often we see that diversity is not accepted and people harbor attitudes of hostility towards who are different from them. நம்ம ஒவ்வொருத்தருக்கு மேலே காட்டுறது வெறுப்பு அது எல்லாமே டைவர்சிட்டியாக இருந்தாலும் அது வந்து ஈக்குவலிட்டியாக இருக்காது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பழகுவாங்க. தே ஃப்ரம் ஒப்பீனியன்ஸ் அபவுட் த அதர் குரூப்ஸ் அண்ட் திஸ் ஆஃபன் லீட்ஸ் டு டென்ஷன் இன் த சொசைட்டி. அந்த ஒரு குரூப் மக்கள் வந்து இன்னொரு குரூப் இருக்கவங்கள பற்றி அதாவது ஒரு ஒப்பீனியன் வைக்கிறது, அவங்கள ஏதாவது முன்னாடியே ஜட்ஜ் பண்ணுற மாதிரி ஒரு தவறான வார்த்தைகளை சொல்கிறது, இதெல்லாம் இது பண்ணுறதுனால டென்ஷன் ஆகுது அந்த இருக்கிற சொசைட்டியில். சச் ஒப்பீனியன்ஸ் ஆர் ஆஃபன் ப்ரீஜுடிஸ்டு. இந்த மாதிரி ஃபால்ஸ் ஒப்பீனியன்ஸ் வைக்கிறதுக்கு பேர் என்னென்னா ப்ரீஜுடிஸ்டு. ஃபஸ்ட் இப்போ ப்ரீஜுடிஸ்னு என்னென்னு பார்க்கலாம். ப்ரீஜுடிஸ் மீன்ஸ் டு ஜட்ஜ் அதர் பீப்புள் இன் ஏ நெகட்டிவ் ஆர் இன்ஃபீரியர் மேனர். ப்ரீஜுடிஸ்னால் நம்ம வந்து இன்னொரு மக்களை வந்து அதாவது ஒரு தவறான அவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படின்ட்டு நம்மளே முன்னாடியே கற்பனை பண்ணிக்கிறது அதுதான் ப்ரீஜுடிஸ்டு. வித்தவுட் நோயிங் மச் அபவுட் தம் அவங்கள பற்றி என்னன்னே தெரியாமல் அவங்க மேலே நம்ம வந்து தவறான கற்பனைகள் வச்சுக்கிறது தான் ப்ரீஜுடிஸ். இட் ஹேப்பன்ஸ் வென் பீப்புள் ஹவ் ஃபால்ஸ் பிலீவ்ஸ் அண்ட் ஐடியாஸ். பாருங்கள், ஃபால்ஸ் பிலீவ்ஸ் அதான் பொய்யான நம்பிக்கைகளும் பொய்யான ஐடியாக்களும் இது ஏற்படுறதுனால நம்ம வந்து அவங்கள வந்து முன்னாடியே ஜட்ஜ் பண்ணிடுறோம். ப்ரீஜுடிஸ்னால் என்னென்னா ப்ரீ ப்ளஸ் ஜட்ஜ். ப்ரீ ப்ளஸ் ஜட்ஜ் அவங்கள பற்றி நம்ம என்னன்னே தெரியாமல் முன்னாடியே ஃபால்ஸான ஒரு அக்யூசேஷன் வச்சுருக்கோம். த வேர்ட் ப்ரீஜுடிஸ் ரெஃபர்ஸ் டு ப்ரீ ஜட்ஜ்மெண்ட். ப்ரீ ஜுடிசஸ் கேன் பி பேஸ்ட் மெனி திங்ஸ் லைக் பீப்புள்ஸ் ரிலீஜியஸ் பிலீவ்ஸ் த ரீஜியன் கேம் ஃப்ரம் கலர் ஆஃப் த ஸ்கின் தேர் அசன்ட் ஆர் த கிளாத்ஸ் த வியர். இந்த ப்ரீ ஜுடிஸ் எதுனா அவங்க என்ன கேஸ்ட்டு என்ன ரிலீஜியன் அவங்களோட நிறத்தை வச்சு அவங்களோட யூஸ் பண்ணுற கிளாத்ஸை வச்சு இதை வச்சு எல்லோரும் ப்ரீ ஜுடிஸ் பண்ணுறது அதாவது ஃபால்ஸ் ஒப்பீனியன். The types of prejudice are gender prejudice, racial prejudice, class prejudice, disability prejudice. அதாவது அவங்களோட ஜெண்டர் மேலா ஃபீமேலான்னு வைக்கிறது, ரேஷியல் அவங்க எந்த நேரத்தை சார்ந்தவங்க, கிளாஸ் ப்ரீஜுடிஸ் அவங்க எந்த கேஸ்ட், டிசபிலிட்டி இதெல்லாம் வச்சு பார்க்குறது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அர்பன் பீப்புள் ஆர் மோர் சிவிலைஸ்டு தென் ரூரல் பீப்புள் இன் ஆட்டிடியூட்ஸ் அண்ட் பிஹேவியர். இப்போ நம்ம கிராமத்தில் வாழ்கிற மக்கள் வந்து சிட்டியில் வாழ்கிற மக்களை விட கொஞ்சம் வந்து நாகரிகம் கம்மியாக தான் இருக்கும், படிச்சிருக்க மாட்டாங்க, அதனால் இது வந்து இது ஒரு விதமான ப்ரீஜுடிஸ். இப்போ அடுத்தது பார்க்கலாம், காசஸ் ஃபார் ப்ரீஜுடிஸ் இம்பார்ட்டன்ட். காசஸ் ஃபார் ப்ரீஜுடிஸ் சோசியலைசேஷன் சமூக மயமாக்குதல், கன்ஃபார்மிங் பிஹேவியர்ஸ் அவங்க பிஹேவியர்ஸை வச்சு ப்ரீஜுடிஸ் பண்ணுறது, எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் அவங்களோட பொருளாதாரத்தை வச்சு, அத்தாரிட்டேரியன் சர்வதிகாரி, எத்னோசென்டரிசம், குரூப் க்ளோசர் கான்ஃப்ளிக்ஸ் இதுதான் காசஸ் ஆஃப் ப்ரீஜுடிஸ்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஸ்டீரியோடைப்ஸ். When prejudice gets stronger, it develops into a stereotype. Stereotype is a false view or idea about something. For example, girls are not good at sports. Stereotype is learned at a very early age and children grow how to very strong opinions and about things, groups or ideologies. அதாவது ஸ்டீரியோடைப்ஸ்னால் என்னென்னா இந்த ப்ரீஜுடிஸிங் வந்து ரொம்ப ஹார்ஷாகும் நேரத்தில் ஒருத்தங்களை பற்றி ரொம்ப ஃபால்ஸ் வியூ ஃபால்ஸ் ஐடியாஸ் அது தவறான இது நம்ம பண்ணிகிட்டே இருப்போம், அதுக்கு பேர் தான் ஸ்டீரியோடைப். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னென்னா இப்போ கேர்ள்ஸ்லாம் ஸ்போர்ட்ஸில் நல்லா விளையாட மாட்டாங்க அப்படின்னு நம்ம காமனாகவே சொல்கிறது. ஏன் கேர்ள்ஸ்லாம் நல்லா ஸ்போர்ட்ஸில் விளையாட மாட்டாங்க, பாய்ஸ் தான் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும், இதுக்கு பேர் தான் இந்த ஸ்டீரியோடைப். அது சில்ட்ரன் வந்து வளர வளர அவங்களுக்கு அந்த லைன் என்னான்னு அதெல்லாம் தப்புன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க ரியலைஸ் பண்ணி தெரிஞ்சிடுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே பாருங்கள், இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ரகு வந்து ஒரு பாலால் அவர் பால் வந்து அவர் அட்டாக் பண்ணுது, அதாவது பால் தெரியாமல் அவர் மேலே பட்டுருது, அவர் அழுதுட்டுருக்காரு, கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சிரிச்சிட்ருக்காங்க. ஏன்னு பார்த்தா ஏன்னா பெண்கள் மட்டும்தான், கேர்ள்ஸ் மட்டும்தான் அழுவாங்க, பாய்ஸில் அழமாட்டாங்க அப்படின்ற ஒரு கற்பனை இருக்குது.
இன்னைய வரைக்கும் எல்லோரும் சொல்லிகிட்ருக்கோம். அதனால் திடீர்னு ஒரு பையன் அழுகுறான் அப்படிங்கிறதுக்காக எல்லாம் சிரிப்பாங்க. இதுக்கு பேர் தான் ஸ்டீரியோடைப். இப்போ வந்து ஜெண்டர் பேஸ்டு ஸ்டீரியோடைப்ஸ்னால் இப்போ டிவி சீரியலு, இந்த அட்வர்டைஸ்மெண்ட், இதிலலாம் கேர்ள்ஸ் தான் வருவாங்க, பாய்ஸ் வரமாட்டாங்க, இந்த மாதிரி இது இதுவும் ஸ்டீரியோடைப் தான். அவ்வளோதான், அதுதான் அந்த இது முடிஞ்சாச்சு. இப்போ இதே பைக் அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பசங்க மட்டும்தான் வருவாங்க, ஏன்னா அவங்களது தான் ஃபெரோஷியஸ் லுக்காக இருக்கும், கொஞ்சம் மாஸாக அந்த மாதிரி இருக்கிறதுனால பைக் இதில் ஜென்ஸ் மட்டும்தான் வருவாங்க, டிவி இதெல்லாம் கேர்ள்ஸ் மட்டும்தான் விழுவாங்க, இதெல்லாம் ஸ்டீரியோடைப். அடுத்தது இன்இக்வாலிட்டி அண்ட் டிஸ்கிரிமினேஷன். இன்இக்வாலிட்டி மீன்ஸ் டிஃப்ரென்ஸ் இன் ட்ரீட்மெண்ட். த டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் இன்இக்வாலிட்டிஸ் ஆர் கேஸ்ட் இன்இக்வாலிட்டி, ரிலீஜியஸ், ரேஸ் இன்இக்வாலிட்டி, ஜெண்டர் இன்இக்வாலிட்டி. இன்இக்வாலிட்டின்னா ஒருத்தர் நடத்துகிறத பொறுத்து, அதாவது சமமாக நடத்த மாட்டாங்க. அது எதனாலனா அவங்க கேஸ்ட்டு, ரிலீஜியஸ், ரேஸ், ஜெண்டர், அதாவது ஜெண்டர் மேலாக ஃபீமேலாங்கிறது, கேஸ்ட்டு இன்இக்வாலிட்டி. இதனால் டிஸ்கிரிமினேஷன் கேன் பி டிஃபெண்ட் அஸ் நெகட்டிவ் ஆக்ஷன் டுவர்ட்ஸ் பீப்புள். டிஸ்கிரிமினேஷன் கேன் பி டிஃபெண்ட் அஸ் நெகட்டிவ் ஆக்ஷன்ஸ் டுவர்ட்ஸ் பீப்புள். டிஸ்கிரிமினேஷன் கேன் ஹேப்பன் ஆன் பேசிஸ் ஆஃப் கலர், கிளாஸ், ரிலிஜன், ஜெண்டர், எக்ஸட்ரா. இதை மேலே பார்த்துட்டோம். இப்போ பாருங்கள், ட்ரீட்டிங் டார்க் ஸ்கின்ட் பீப்புள் டிஃப்ரெண்ட்லி ஃப்ரம் ஃபேர்ஸ், அதுவும் பார்த்தாச்சு. கிவிங் மோர் இம்பார்ட்டன்ஸ் டு பீப்புள் ஆஃப் அதுதான் இப்போ நம்ம சொசைட்டியில் இருக்கிறது. ஹையர் கேஸ்ட்டில் இருக்கவங்களுக்குலாம் நிறைய முக்கியத்துவம் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, லோயர் கேஸ்ட்டுக்கு கொடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இதுவும் முன்னாடி போன பேராகிராஃபில் சொன்னதான், பாய்ஸை விட கேர்ள்ஸை விட பாய்ஸ் தான் ஸ்மார்ட்டாக இருப்பாங்க, இதுங்கிறத ஒரு ஸ்டீரியோடைப், இது ஒரு இன்இக்வாலிட்டி. இப்போ ஆர்டிக்கல் 15, ஆர்டிக்கல் 15 1 என்ன சொல்லுதுன்னா, கான்ஸ்டன்ட் ஸ்டேட் தட் ஸ்டேட்ஸ் எல்லாம் டிஸ்கிரிமினேட் எனி சிட்டிசன் ஆன் கிரவுண்ட்ஸ் ஒன்லியாக ரிலீஜியன், ரேஸ், கேஸ்ட், சிக்ஸ், பிளேஸ் ஆஃப் பர்த். அதாவது ஆர்டிக்கல் 15 1 என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஸ்டே நம்ம வந்து யாரையும் ஒரு சிட்டிசன், அதாவது ஒரு குடிமகனை ரிலிஜியன் வச்சோ கேஸ்ட்டை வச்சோ எதுவும் இன்இக்வாலிட்டி பண்ணக்கூடாது. இது வந்து ஆர்டிக்கல், இந்தியன் கான்ஸ்டியூஷனோட ஆர்டிக்கலில் இருக்குது. இப்போ எண்ட் ஆஃப் அப்பர்தைட், நம்ம எல்லாருக்குமே தெரியும், நெல்சன் மண்டேலா சவுத் ஆஃப்ரிக்கா, அவர் வந்து இந்த ரேஸ் டிஸ்கிரிமினேஷன் எகேன்ஸ்ட்டாக போராடினார், 27 இயர்ஸ் ப்ரிசனில் இருந்தார். அப்புறம் 1990ல் வெளியில் வந்தார், வந்து அவர் இன்இக்வாலிட்டிக்காக பாடுபடினார், கடைசியில் அது வந்து வெற்றி அடைஞ்சிது. அதுக்கப்புறம் தான் சவுத் ஆஃப்ரிக்கன் நாட்டில் அந்த இனவெறிங்கிறதே இல்லை. இப்போ அடுத்தது அம்பேத்கர். அம்பேத்கர் டாக்டர் பீம் ராவ் ராம்ஜி அம்பேத்கர், ஈஸ் பாப்புலர் நோன் அஸ் பாகா சாஹிப், இஸ் அன் இந்தியன் ஜூரிஸ்ட், எக்கனாமிஸ்ட், பொலிட்டிஷியன், சோசியல் ரிஃபார்மர். இந்தியன் ஜூரிஸ்ட்னா இது அந்த கான்ஸ்டியூஷன் ரெடி பண்ணது, மேக் பண்ணது இவர் தான். எக்கனாமிஸ்ட் பொருளாதார வல்லுநர், பொலிட்டிஷியன் அரசியல், சோசியல் ரிஃபார்மர் சமூகத்துக்காக குரல் கொடுக்கறது. ஹி ஏன் ஹிஸ் எம்ஏ இன் 1915 அண்ட் அப்டைன் ஏ டிஎஸ்சி அட் லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ். எங்கே படித்தார்னா லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ். பிஹெச்டி எங்கே வாங்கினார்னு பார்த்தீங்கன்னா கொலம்பியா யூனிவர்சிட்டி 1927. ஹி சர்வ்ட் அஸ் அ சேர்மன் ஆஃப் டிராஃப்டிங் கமிட்டி ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அண்ட் ஹின்ஸ் ரிகார்டட் அஸ் ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். இம்பார்ட்டன்ட், ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், சேர்மேன் ஆஃப் டிராஃப்டிங் கமிட்டி, அதாவது அந்த லாலாம் இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கோம்ல, இப்போ 15 1 அது படித்தோம்ல, அதெல்லாம் மேக் பண்ணது யாருன்னா, ரெடி பண்ணது யாருன்னா இவர் தான் அம்பேத்கர். ஹி வாஸ் இண்டிபெண்டன்ட் இந்தியாஸ் லா மினிஸ்டர், ஃபஸ்ட்டு லா மினிஸ்டர் அம்பேத்கர். அம்பேத்கருக்கு பாரத ரத்னா வந்து 1990 பாரத ரத்னா கொடுத்தாங்க. அடுத்தது கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன். கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் இஸ் த மோஸ்ட் டாமினன்ட் ரீசன் ஃபார் இன்இக்வாலிட்டி அண்ட் டிஸ்கிரிமினேஷன். கேஸ்டிங் தான் இந்த இன்இக்வாலிட்டி, அதாவது சமநிலை இல்லாததுக்கும் ஒருத்தருங்க மேலே ஒருத்தர் வந்து தாக்குதல் ஏற்படுத்துறதுக்கும் முக்கியமானது கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன். இந்த சொசைட்டி வாஸ் டிவைடட், அதாவது ஆரம்ப கட்டத்தில் முன்னொரு காலத்தில் பார்த்திங்கன்னா சொசைட்டியை வந்து ஒரு டிஃப்ரெண்ட் குரூப்ஸாக இருந்துச்சு, அதாவது அவங்க என்னென்ன வேலை செய்கிறாங்க அதை பொறுத்து தான் இருந்துச்சு. இப்போ கூலி வேலை செய்கிறாங்கன்னா அவங்க கூலி வேலை செய்கிற ஆள், இல்லை பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா பிஸ்னஸ் மேன், இந்த மாதிரி தான் குரூப்பாக இருந்துச்சு. ஆனால் இதுக்கப்புறம் தான் என்னென்னா கேஸ்ட்டு வந்து எல்லாத்தையும் ஒரு சமநிலை இல்லாமல் படுத்துது. மெனி பீப்புள் இந்தியா ஹாவ் ஃபாஸ்ட் எகேன்ஸ்ட் கேஸ்ட் ஆப்ரேஷன், அதாவது இதுக்கு எகென்ஸ்ட்டாக வந்து நிறையா பேர் போராடினாங்க. அதில் டாக்டர் அம்பேத்கர் ஒருத்தர், அவர் வந்து சின்ன வயசுலேருந்தே அவர் இந்த கேஸ்ட்டினால் சமூகத்தில் வந்து தள்ளப்பட்டு அதனால தான் அவருக்கு வந்து இதுக்கு எகென்ஸ்ட்டாக இருந்தார். அடுத்தது ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன். ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் ரெஃபர்ஸ் டு ஹெல்த், எஜுகேஷன், எக்கனாமிக், பொலிட்டிக்கல் இன்இக்வாலிட்டிஸ் பிட்வீன் மென் அண்ட் உமன். இப்போ வந்து ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷனா, இப்போ கேர்ள்ஸ்லாம் வந்து ஸ்கூலிங் முடித்தோடனே காலேஜ் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க, இதுதான். அப்புறம் சில வீட்டில் கேர்ள்ஸ் வந்து நார்மல் மாடர்ன் ட்ரெஸ் போடக்கூடாதுன்னு சொல்கிறது, அதே பாய்ஸ் வந்து எல்லாம் பண்ணலாம், இதுதான் ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன். அதாவது பெண்களை இது பண்ணணும், பெண்கள் இது பண்ணக்கூடாது, ஆண்கள் இது பண்ணணும், ஆண்கள் இது பண்ணக்கூடாதுங்கிறது தான்
ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன், அடுத்தது ரேஸ் ரிலீஜியஸ் டிஸ்கிரிமினேஷன். ரிலீஜியஸ் டிஸ்கிரிமினேஷன் இஸ் அன்இக்குவல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் இண்டிவிஜுவல் ஆர் குரூப் பேஸ்ட் ஆன் தர் பிலீஃப்ஸ், அதாவது அவங்க நம்பிக்கைகள், அதை வச்சு ரிலீஜியஸ் இவங்க இந்த வேறு கேஸ்ட் ஹிந்து முஸ்லீம் இருக்குல்ல, அதனால் இதை வச்சு அவங்கள எதுவும் டிஸ்கிரிமினேஷன் பண்ணுறது. தேர் ஹேவ் பின் ப்ராப்ளம்ஸ் பிட்வீன் டிஃப்ரெண்ட் ரிலிஜன்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ், இன்னும் இருக்கும். அதாவது இந்த இவங்க வந்து நம்ம கோயிலுக்கு வரக்கூடாது, இவங்க அங்கே போகக்கூடாது, நாங்கள் வழிபடுற இடத்துக்கு இவங்க வரக்கூடாதுங்கிறது தான் ரிலீஜியஸ் டிஸ்கிரிமினேஷன். அடுத்தது சோசியோ எக்கனாமிக் இன்இக்வாலிட்டி. இந்த சோசியோ எக்கனாமிக் ஃபீல்ட் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் க்ரோத் ஹவ் நாட் பின் ஸ்ப்ரெட் ஈவன்லி, த இன்கம் குவாலிட்டி இஸ் ஹையர் தன் இன்இக்வாலிட்டி. அதுதான் இந்த சோசியோ இன்இக்வாலிட்டின்னா, அதாவது எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கிறது இல்லை, அதாவது சமூகத்தில் வந்து கொஞ்சம் இன்கம் அதிகமாக இருக்கவங்களுக்கு எல்லா சலுகையும் கிடைக்கும், கம்மியாக இருக்கவங்களுக்கு எதுவும் கிடைக்கிறது இல்லை, அதுதான் சோசியல் இன்இக்வாலிட்டி. இப்போ அடுத்தது லிட்ரஸி ரேட்டு பார்க்கணும். லிட்ரஸி ரேட்னால் படிப்பறிவு. 2011 சென்சஸில் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டில் ஹையஸ்ட்டு லிட்ரஸி யார் இருக்குன்னா கன்னியாகுமரி, இம்பார்ட்டண்ட் ஒன் மார்க்கில் வரும். கன்னியாகுமரி 91.75%, அடுத்து சென்னை 90.18%, அடுத்து தூத்துக்குடி, நீலகிரிஸ், அது லோ எங்கன்னு பார்த்திங்கன்னா தருமபுரி, அரியலூர், கிருஷ்ணகிரி, விழுப்புரம். இது வந்து பெர்சன்டேஜ், அதாவது படிப்பறிவு. தமிழ்நாட்டில் 2011 கணக்கெடுப்பு படி பார்த்தா அதிகமாக வந்து கன்னியாகுமரியில், லோயஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தருமபுரி. அடுத்து செக்ஸ் ரேஷியோ, நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ் பெர் 1000 மென்ஸ், அதாவது 1000 ஆண்களுக்கு ஒரு நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ் அப்படின்னு பார்த்தா ஹையஸ்ட் எங்கன்னு பார்த்தா நீலகிரிஸில் தான், 1041, தஞ்சாவூர் 1031, நாகப்பட்டினம், தூத்துக்குடி. இதே லோயஸ்ட் பார்த்தோன்னா இதுலேயும் தருமபுரியும் கிருஷ்ணகிரி இருக்குது, தருமபுரி 946, சேலம் 954. ஓகே, இது ஜஸ்ட் டேபிள், இது அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட் இல்லை, பெட்டர் தான் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது ரிமீடியல் மெஷர்ஸ் ஃபார் அபாலிஷிங் இன்இக்வாலிட்டி அண்ட் டிஸ்கிரிமினேஷன், அதாவது இன்இக்வாலிட்டி டிஸ்கிரிமினேஷனும் அது தடுக்கும் முறை என்னென்னா, பாருங்கள் ஃபஸ்ட் பாயிண்ட், வைடர் அக்சஸ் டு குவாலிட்டி பேசிக் சர்வீசஸ் லைக் ஹெல்த் கேர் அண்ட் எஜுகேஷன், அதாவது எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும், இது ஒரு பாயிண்ட். அடுத்தது பி அவேர் ஆஃப் கரண்ட் ஜெண்டர் பயஸ், அதாவது இந்த ஜெண்டரை வச்சு எதுவும் பண்ணக்கூடாது. அடுத்தது மேக் உமன் மோர் விசிபிள் இன் பப்ளிக் லைஃப், அதாவது ஃபீமேல்ஸை வந்து எல்லா இடத்துலையும் பப்ளிக் பிளேஸில் இருக்கணும், அவங்க அப்படி இல்லாதனால தான் அங்கே கேர்ள்ஸ்லாம் இதை பண்ணக்கூடாது, விமன் இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பி ஓப்பன் டு லேர்னிங் அபவுட் அதர் ரிலிஜியன்ஸ். ப்ரொமோட்டிங் கம்யூனிட்டி, அதாவது கிளாஸில் வந்து எல்லாத்தையும் ஒன்றா உட்கார வைக்கிறது. என்ன இப்போ அம்பேத்கர் வந்து அவர் கீழே உட்கார வச்சாங்க, அதாவது தரையில் உட்கார வச்சாங்க, அவர் வேறு கீழ் ஜாதி அப்படின்ட்டு, ஆனால் அது அந்த மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது. சோசியலைஸ் வித் பீப்புள் ஆஃப் ஆல் அவர் டைப்ஸ் ஆஃப் சிட்டிகம், எஃபெக்டிவ் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் லா. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் ஈக்குவாலிட்டி. ஏ கான்ஸ்டியூஷன் இஸ் எ செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கைடிங் த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் த கண்ட்ரி. கான்ஸ்டியூஷன் என்னன்னா அதில் வந்து ஒரு ரூல்ஸ், அதாவது இப்படி தான் பண்ணணும், இந்த ரூல் தான் இருக்குது, அதாவது ஒரு கண்ட்ரியை வழிநடத்துறதுக்கு தேவையான கான்ஸ்டியூஷன் இருந்தே ஆகணும். இப்போ ஆர்டிக்கல் 14 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் இந்தியா என்ன சொல்கிறாங்கன்னா, பிஃபோர் த லா ஆர் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் வித் இந்த டெரிட்டரி ஆஃப் இந்தியா அண்ட் ப்ரொஹிபிட்ஸ் அன்ரீசனபிள் டிஸ்கிரிமினேஷன் பிட்வீன் பர்சன்ஸ், அதாவது எல்லாருக்குமே ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும், அது வந்து நம்ம இந்தியாவோட டெரிட்டரிக்குள்ள இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும், அதாவது டிஸ்கிரிமினேஷன் எதுவும் பண்ணக்கூடாது. இது ஆர்டிகல் 14 சொல்கிறது. அவர் கான்ஸ்டிடன்சிஸ் அவர் சிஸ் லேண்ட் ஆஃப் டைவர்சிட்டி ஈக்குவாலிட்டி ஹஸ் டு பி என்சியூர் டு ஃபாலோ ஆல். இங்கேயும் என்ன சொல்கிறேன்னா, அது அந்த டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரீடம், அதாவது எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், எல்லாருமே பேசுகிறத வச்சு எதுவும் பண்ணக்கூடாது, எல்லாருமே அவங்கவுங்க ரிலீஜனை ஃபாலோ பண்ணிக்கலாம், அவங்க அவங்க மொழி பேசிக்கலாம், ஆனால் அதை வச்சு எதுவும் டிஸ்கிரிமினேஷன் யாரையும் எதுவும் பண்ணக்கூடாதுங்கிறத இங்கே. இப்போ இந்த தேர்ட் பேராகிராஃப், த கான்ஸ்டியூஷன் இஸ் எ லீகல் ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பை விச் நேஷனல் ஃபங்க்ஷன். ஈக்குவாலிட்டி இஸ் வேர் அன்டச்சபிலிட்டி இஸ் சீன் எஸ் எ க்ரைம், அந்த அன்டச்சபிலிட்டின்னா தீண்டாமை ஒரு குற்றம், க்ரைம், அதில் வந்து ஒரு அதாவது ஒவ்வொருத்தர எதுவும் பண்ணக்கூடாது, டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடாது, இன்இக்வாலிட்டி பண்ணக்கூடாதுங்கிறது ஒரு இது வந்து என்ன ஆர்டிகல் சொல்கிறாங்கன்னா ஆர்டிகல் 17. ஃபஸ்ட்டு பார்த்தது ஆர்டிகல் 15 1, நெக்ஸ்ட்டு பார்த்தது ஆர்டிகல் 14, அதாவது இன்இக்வாலிட்டி பற்றி அங்கே பார்க்கும்போது. இப்போ இங்கே ஆர்டிகல் 17 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அன்டச்சபிலிட்டி இஸ் டோட்டலி அபாலிஷ்டுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்த பேராகிராஃப் நம்ம பார்த்தா, இப்போ வந்து டிஸ்கிரிமினேஷன் இன்னையும் வந்து டிஸ்கிரிமினேஷன் ஒன்று நடந்துட்டுருக்கு, அதாவது விமன்ஸ், பெசன்ஸ், ட்ரைப்ஸ்னா அந்த மலைவாழ் மக்கள், பழங்குடி மக்கள், இவங்களுக்கு வந்து லோ இன்னும் எந்த ஒரு அங்கீகாரமும் கிடைக்கலன்னு இன்னும் இந்தியாவில் இந்த மாதிரி கேஸ் வந்துட்டு தான் இருக்குது. அடுத்தது இப்போ இது பார்த்துடலாம், டாக்டர் அப்துல் கலாம். எல்லாருக்குமே தெரியும் டாக்டர் அப்துல் கலாமோட
இயர் 1931 to 2015. இவர் வந்து ராமேஸ்வரமில் ஒரு முஸ்லீம் ஃபேமிலியில் பிறந்தார். ஹி வாஸ் த 11th பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. பீப்புள் ஏன்னா பீப்புள்ஸ் பிரசிடெண்ட் கூட அப்துல் கலாம் சொல்லலாம். இம்பார்ட்டண்ட். அடுத்தது, ஹீ கம்ப்ளீட்டட் ஹீ ஸ்கூலிங் அட் ராம்நாடு கிராஜுவேஷன் அண்ட் ஃப்ரம் சென்ட் ஜோசப் காலேஜ். சென்ட் ஜோசப் காலேஜில் நான் திருச்சியில் படித்தார். அதுக்கப்புறம் சென்னை எம்ஐடியில் படிச்சிருக்காரு. அங்கே எம்ஐடியில் படித்தோடனே ஹி ஜாயின்ட் த டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் டிஆர்டிஓ. அடுத்தது, கலாம்ஸ் ஃபேமிலி ஹேட் பிகம் புவர் அட் கிஸ். இது என்ன சொல்கிறாங்கன்னா, கலாம்ஸ் ஃபேமிலி ஸ்டார்டிங்கில் புவராக இருந்தார். இவர் நியூஸ் பேப்பர் விற்று தான் இவரோட இன்கம் இவர் எடுத்து படித்தார். நெக்ஸ்ட்டு பாரத ரத்னா வந்து இவருக்கு எப்போ கொடுத்தாங்கன்னா 1997. இதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, உயிரோடு இருக்கும்போது பாரத ரத்னா வாங்கினது இவர் தான், 1997. கலாம் வந்து நிறைய புக் எழுதியிருக்காரு. அதில் ஃபேமஸான புக்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா 2020, விங்ஸ் ஆஃப் ஃபயர், இக்னைட்டட் மைண்ட்ஸ், லூமினஸ் பாக்ஸ் அண்ட் மிஷன் இந்தியா. இவர் வந்து மிசைல் மேன் ஆஃப் இந்தியான்னு கூட சொல்லுவாங்க. அடுத்தது, செஸ் விஸ்வநாதன் ஆனந்த். இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சியும் இப்போ செஸ்ஸில் இவர் தான் கிங்காக இருந்தார். இவர் சென்னை மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் பிறந்தார். அவங்க அம்மா வந்து அவங்க மதர் வந்து பிக் ஃபேன் ஆஃப் செஸ். அதனால் வந்து விஸ்வநாதன் ஆனந்தையும் மோட்டிவேட் பண்ணி என்கரேஜ் பண்ணி செஸ் விளையாட வச்சுருக்காங்க. இவர் எத்தனை டைம் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் வாங்கியிருக்காருன்னு பாருங்கள், 2000, 2007, 2008, 2010, 2012. அடுத்தது, ஹி ஓன் த வேர்ல்டு ஜூனியர் செஸ் சாம்பியன்ஷிப் அட் த ஏஜ் ஆஃப் 14. 14 வயசுலேயே வேர்ல்டு ஜூனியர் செஸ் சாம்பியன்ஷிப் வின் பண்ணிட்டாரு. ஹி பிகேம்ஸ் இந்தியாஸ் ஃபஸ்ட் கிராண்ட் மாஸ்டர் இன் 1988. அடுத்தது, இவருக்கு ராஜீவ் காந்தி கேல் ரத்ன அவார்டு எப்போ கொடுத்தாங்கன்னா, இது வந்து ஸ்போர்ட்ஸுக்குன்னு கொடுக்குற அவார்டு, ராஜீவ் காந்தி கேல் ரத்ன அவார்டு 1992 to 1992. ஹி ரிசீவ்டு த நேஷனல் செகண்ட் ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு. அதாவது பாரத ரத்னாக்கு அப்புறம் இந்தியாவில் உயரிய விருது எதுன்னு பார்த்தீங்கன்னா, பத்ம விபூஷன் 2007 வாங்கியிருக்காரு. அடுத்தது, மாரியப்பன் தங்கவேலு. மாரியப்பன் தங்கவேலு சேலம் தமிழ்நாட்டில் பிறந்திருக்காரு. அவங்க அம்மா வந்து அதாவது செங்கல் சொல்லிக்க அந்த வேலைக்கு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு காய்கறி விற்கிறது. அவங்களோட மந்த்லி இன்கமே பார்த்திங்கன்னா, சாரி டெய்லி இன்கம் 100 rupees தான். இவர் வந்து இவரோட ரைட் லெக் வந்து கொஞ்சம் ஊனமாக இருக்குது, அதாவது ஒரு டிசபிலிட்டியான பர்சன். இவர் வந்து 2016 பேரா ஒலிம்பிக்கில், அதாவது பேரா ஒலிம்பிக்கில் கோல்டு மெடல் வாங்கினார் ஹை ஜம்ப்புக்கு. பேரா ஒலிம்பிக் எங்கே நடந்துச்சுன்னா 2016 பிரேசிலில் நடந்துச்சு. 1.89 meter ஹை ஜம்ப். அடுத்தது, இளவழகி. இவங்களும் ஒரு புவர் ஃபேமிலியிலேருந்து வந்திருக்காங்க. இவங்க அப்பா வந்து ரிக்ஷா டிரைவர். 2008 வேர்ல்டு கேரம் சாம்பியன்ஷிப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க, ஃப்ரான்ஸில் நடந்திருக்கு. அதே வருஷம் இந்தியாவில் நேஷனல் கேரம் சாம்பியன்ஷிப்லேயே இவங்க வின் பண்ணியிருக்காங்க. யாரை பார்த்தீங்கன்னா, அதுக்கு முந்தின வேர்ல்டு சாம்பியன்லாம் ரேஷ்மா குமரியன். இப்போ ரீகப், ப்ரீ ஜுடிஸ் மீன்ஸ் டு ஜட்ஜ் அதர் பீப்புள். அதுதான் ப்ரீ ஜுடிஸ்னால், ஒருத்தருக்கு முன்னாடியே நம்ம ஜட்ஜ் பண்ணிடுறது அவங்க ஐடியாஸை, ஃபால்ஸ் பொய்யான இதை வச்சு. ஸ்டீரியோ டைப், இது ஃபால்ஸ் வியூ ஆர் ஐடியா பட் சம்திங். டிஸ்கிரிமினேஷனாக ஒரு நெகட்டிவ் ஆக்ஷன், அதாவது ஒரு சமூக மக்களை வந்து ஒரு நெகட்டிவான இதில் பண்ணுறது. கேஸ்ட் சிஸ்டம், ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் பார்த்துருக்கோம், ரிலீஜியஸ் டிஸ்கிரிமினேஷன் பார்த்துருக்கோம். இப்போ மீனிங், ப்ரீ ஜுடிஸ்னால் நெகட்டிவ்லி ஜட்ஜிங் அதர் பீப்புள் ஆர் சீங் அதர்ஸ் பீப்புள் இஸ் இன்ஃபீரியர். ஸ்டீரியோ டைப், கிரியேட்டிங் எ ஸ்டாண்டர்ட் இமேஜ், அதாவது இவங்க இப்படி தான் நம்மளே ஒரு முடிவு எடுத்துக்கிறது வந்து ஸ்டீரியோ டைப். டிஸ்கிரிமினேஷன், வென் பீப்புள் ஆர் நாட் ட்ரீட்டட் ஈக்குவலி ஆன் பேஸ் ஆஃப் கேஸ்ட், ரிலிஜன், செக்ஸ் எக்ஸெட்ரா. இன்இக்வாலிட்டி, லேக்கிங் ஈக்குவாலிட்டி எய்தர் எக்கனாமிக் ஆர் சோசியல் போத். இன்இக்வாலிட்டினா அதாவது ஒரு சமநிலை இல்லாமல் இருக்கிறது. அது எதுலன்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதாரத்துலேயும் இருக்கலாம், சமூகத்துலேயும் இருக்கலாம், இல்லை ரெண்டத்துலேயும் இருக்கலாம். கான்ஸ்டிடியூஷன் இஸ் எ செட் ஆஃப் ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ் ஆர் எஸ்டாப்ளிஷ்ட் ப்ரிசிடென்ஸ். அதுதான் ஒரு இப்படி தான் ஒரு இந்தியானா ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோடு தான் இருக்கணும் அப்படிங்கிறது. இப்போ சூஸ் த கரெக்ட் ஆன்சர். இப்போ சூஸ் த கரெக்ட் ஆன்சர், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் த ரீசன் ஃபார் ப்ரீ ஜுடிஸ், அதாவது ப்ரீ ஜுடிஸ்டிக்கான எது வந்து ஒரு ரீசன் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. சோசியலைசேஷன், அது ஒரு ரீசன் தான். எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ், அத்தாரிட்டேரியன் பர்சன்ட், அதாவது அங்கே ஒரு 6 reasons பார்த்தோம்ல, 6 or 7 reasons பார்த்தோம். அதில் எது இல்லைன்னா ஜியாகிரஃபி. அடுத்தது, டிஸ்கிரிமினேஷன் டன் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஜெண்டர் இஸ் ரெஃபர்ட் வஸ், கொஸ்டினில் ஜெண்டர்னு கொடுத்துட்டாங்க, அதனால் ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன். ஜெண்டர் பேஸ்டு ஸ்டீரியோடைப்ஸ் ஆர் ஆஃபன் போர்ட்ரேட்டிங், அதை சொன்னோம்ல, ஒரு படத்துலேயோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்லேயோ டிவி சீரியல்லோ, அதாவது ஆண்கள் தான் இது பண்ணும், பெண்கள் தான் இது பண்ணணும்னு ஒரு இது வந்து போர்ட்ரேட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ இது ஆல் ஆஃப் திஸ். நேம் த புக்ஸ் ரிட்டன் பை அப்துல் கலாம். அப்துல் கலாம் எழுதுனா அங்கே ஒரு 5 books பார்த்தோம், இந்தியா 2020, விங்ஸ் ஆஃப் ஃபயர், இக்னைட்டட் மைண்ட்ஸ், த லூமினஸ் ஸ்பார்க்ஸ். அதனால் இங்கே 3 இருந்தாலும் ஆல் ஆஃப் திஸ். ஏபிஜே அப்துல் கலாம் வாஸ் கன்ஃபர்ட் பாரத ரத்னா இன் இயர், அதை உயிரோடு இருக்கும்போது சொன்னோம்ல 1997.
விஸ்வநாதன் ஆனந்த் பிகேம் இந்தியாஸ் ஃபஸ்ட் கிராண்ட் மாஸ்டர் இன் 1988. இளவலுக்கு எந்த ஸ்போர்ட் விளையாட்டுருக்காங்கன்னா கேரம், அதாவது வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப், இந்தியாவிலேயும் செஸ் சாம்பியன்ஷிப் வாங்கியிருக்காங்க. அடுத்தது, விச் ஆர்டிக்கல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் டிஸ்கிரிமினேஷன் எகென்ஸ்ட் எனி சிட்டிசன் ஆன் கிரவுண்ட்ஸ், அதாவது எந்த ஆர்டிக்கல் படின்னு பார்த்தா ஆர்டிக்கல் 15(1). அது அங்கே பார்த்தோம்ல 15(1)ங்கிற ஆர்டிக்கல் படி மக்களை வந்து ஒரு கேஸ்ட் வச்சோ செக்ஸ் வச்சோ அவங்க எதையும் நம்ம வந்து டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடாது. பிஆர் அம்பேத்கர் வாஸ் கன்ஃபர்ட் பாரத ரத்னா இந்த இயர் 1990. 2011 சென்சஸில் ஹையஸ்ட் லிட்ரேட், அதாவது அந்த படிப்பெறுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி. அடுத்தது, பீப்புள்ஸ் ஹவ் ஃபால்ஸ் ஐடியாஸ் அண்ட் ஆனால் தான் ஸ்டீரியோடைப். ஏபிஜே அப்துல் கலாம் வாஸ் பார்ன் இன் 1931 எங்கன்னு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம். 1931 ராமேஸ்வரம். ஹூ வாஸ் த ஃபஸ்ட் ரெசிபியன் ராஜீவ் காந்தி ஸ்கேல் ரத்ன அவார்ட் விஸ்வநாதன் ஆனந்த். ஹூ வாஸ் த இண்டிபெண்டன்ட் இந்தியாஸ் லா மினிஸ்டர் அம்பேத்கர். 2011 சென்சஸ் த லோயஸ்ட் இதுனா தர்மபுரி. தர்மபுரி நெக்ஸ்ட் மேட்ச் ப்ரீ ஜுடிஸ், அதாவது ஜட்ஜ் அதர் பீப்புள் நெகட்டிவ்லி. ப்ரீ ஜுடிஸ்னால் ஒருத்தரை வந்து முன்னாடியே ஜட்ஜ் பண்ணிக்கிறது. ஒன், ஸ்டீரியோடைப் ஃபால்ஸ் வியூ ஆர் ஐடியா அபவுட் சம்திங் டிஸ்கிரிமினேஷன். டிஸ்கிரிமினேஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரீட்டிங் சம் ஒன் லெஸ் ஃபேர்லி தென் அதர்ஸ். ஆர்டிகல் 14 ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. ஆர்டிகல் 17 அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி. அவ்வளோதான் இந்த லெசன். இந்த லெசன் நான் எல்லாம் பார்த்தது சூஸ் ஃபில்லப் கரெக்ட் ஆன்சர் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். அவ்வளோதான் இந்த லெசன் முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ ஆல். ஃபார் மோர் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி டெய்லி.